ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் வந்து அதை வாங்க சொன்ன மீன். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். போன தடவை வந்து பிளாக் அண்ட் வந்து ஒயிட்டில் வந்து கேட்ஃபிஷ் வந்து ஒன்று வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் வந்து வாங்கும் போலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெட்டைல் வந்து கேட்ஃபிஷ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே குட்டி சக்கரம் அந்த அண்ணன்ட்டு தான் சொல்லியிருந்தேன், அங்கே ஃபிஷ் ஷாப்க்கு தான் இன்றைக்கி வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மீனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த கேட்ஃபிஷ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தனால அந்த ஃபிஷ் வந்து வாங்கலாம் தான் போயிருந்தேன். பாருங்களேன், நம்ம கேட்ஃபிஷ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெட் டெயில் வந்து இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து சின்னதுலேருந்து தான் வளர்க்க ஆசை. ஸோ அதனால் சின்னதாக தான் இருந்துச்சா, பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுபோக வந்து சில இம்போர்ட்டட் வெரைட்டிஸும் வந்து அங்கே வந்துருந்துச்சு. அதாவது இந்த ரோசி பப்ளே வந்து கொஞ்சம் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ், அதுக்கடுத்து ஏஞ்சல் ஃபிஷ் விலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பிளான்டட் அக்வேரியம்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். சரி ஓகே, கேட்ஃபிஷ் வந்து அது ஒரு பேர் வந்து பிடிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க. அது வந்து ஒரு பேர் வந்து நம்மளுக்கு 800 ரூபாய்க்கு தந்தாங்க. அதாவது ஒரு மீன் வந்து 400 ரூபா அந்த ரேட்டு வந்து வரும். இதனால் கொஞ்சம் நல்ல ரேட்டு வந்து அதிகமாக தாங்க போகும். இது வந்து இன்னும் வளர வளர வந்து பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்கவே முடியல, அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிச்சு, கடைசி வந்து பிடிச்சாச்சு. நம்ம கேட்ஃபிஷ் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, அதை அப்படியே வந்து ரெண்டு மீனை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து ரெட் டெயில், இது சின்னது, சின்ன குட்டி. இது கீழே ஃபுல்லாகவே ரெட் கலராக வந்துருக்கும். அது போக வந்து வால் வந்து இன்னும் வளர வளர வந்து ரெட்டாக வந்து வரும். இது வந்து பாருங்களேன், ஒயிட்டும் பிளாக்கு வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குது. கோடு வந்து ஒயிட் கலரில் இருக்குது. எனக்கு பார்த்தனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் தூப்பமாக இல்லாமல் கொஞ்சம் சப்பட்டையாக வந்துருக்கு. இது இன்னும் வளர வளர தான் வந்து டெயில்லனால் வந்து ரெட் கலர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நம்ம எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்குன்னா, ஒரு மீன் வந்து 400 ரூபா, பேர் வந்து 800 ரூபாய்க்கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வந்து நல்லா இருந்ததுனால தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் குட்டி சக்கவரியம் அவங்களோட அங்கே வந்து சிவகாசியில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். இன்னும் ஸ்டாக் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து இன்னொரு செட்டப்பில் வந்து போட போகிறோம். போட்டுட்டு அதை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மீனை வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வந்து ஒரு கண்ணாடி டேங்க்கில் வந்து போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதிலனா போட்டு வந்து வளர்க்க முடியாது. இதனால் நம்மளுக்கு பெரிய டேங்க் செட்டப்பில் வச்சு தான் நம்ம வந்து வளர்க்க முடியும். சரி ஓகே, இந்த அளவுக்கு தண்ணி வந்து போதுமானது, குதிச்சிரும். அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வச்சுக்கணும். அது போக வந்து இந்த தண்ணிக்கு வந்து இது கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து போட்டு வச்சுருக்கலாம். இதை போட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து இதை வந்து ஆட் பண்ணலாம். சரி ஓகே, இது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்த மீன்களை வந்து சாப்பிட்டு வந்து வளரக்கூடியது தான், நல்ல சைஸ்க்கு வந்து வளரும். சில வீடியோலாம் பார்த்துருக்கேன், ரெட்டைல் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி, ரொம்ப 5 கிலோ அந்த அளவுக்கு வெயிட்டு ரொம்ப கூட்டினா இருக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து வளரக்கூடியது தான். நம்ம பாண்டு மாதிரி செட்டப்பில் வந்து வளர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வரும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்னா வச்சோம் அப்படின்னா நல்லா வந்துருங்க, சீக்கிரமாகவே வளர்ந்துடும். ஒரு 3 மாதத்துலேயே நல்லா இந்த அளவு சைஸ் வந்து வந்துடும். சரி ஓகே, அதுக்கடுத்து எப்படி வந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். சரி ஓகே, ஒரு கால் நேரம் ஆகட்டும், அதுக்கடுத்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கால் நேரம் வந்து ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு இந்த செட்டப்பில் நான் வைக்க போகிறதில்ல, இதுக்கு வந்து பெரிய செட்டப் தான் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதை நான் பிளான்டட் அக்வேரியம் செட்டப் வந்து பண்ணியாச்சுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான்டட் அக்வேரியம் வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து செட் பண்ணியாச்சு, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து எப்படி எப்படி சாயில் செட் பண்ணுறது, பிளான்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. ஒரு மீன் மட்டும் போக மாட்டேங்குது பாருங்கள், போ போயிருச்சுங்க. பா, மேலேருந்து பார்க்கும் போலே அவ்வளோ அழகாக இருக்குங்க, கீழேருந்து பார்க்கும் போலே நல்லாயிருக்கும். மேலேருந்து ஒரு நிமிஷம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அது உடம்புல வந்து அந்த இடத்துல வந்து டாட் வந்துருக்கு. அது போக வந்து ஹெட்லனால் நல்லா டாட் டாட்டாக இருக்குது வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒயிட்டுமே அது ஒரு தனியாக தெரியுதுங்க, அந்த அளவுக்கு ஒயிட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. நம்ம அன்றைக்கி கேட்ஃபிஷ் வாங்கினதோட இந்த கேட்ஃபிஷோட அழகு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து குட்டி, இது வந்து இன்னும் வளரணும். வளர்ந்தால் தான் இன்னும் வளர வளர வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப பெருசாக வந்து வரும். ஆனால் இதுவுமே மீன்களை தான் சாப்பிடக்கூடியது, சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்த மாதிரி வந்துருக்கு. எனக்கு இந்த கேட்ஃபிஷ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இது வளர வளர வந்து மித்த மீன்கள் கூடனா நம்ம வந்து போட முடியாது. அதாவது இதோட சின்ன மீன்கள் எல்லாத்தையும் வந்து சாப்பிட தான் செய்யும். அது போகவே இந்த கேட்ஃபிஷை வந்து நம்ம அந்த கேட்ஃபிஷோட போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காகனா அது நல்லா பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது இதையே அட்டாக் வந்து பண்ணிடும். ஸோ அதனால் இதையுமே அது கூட வந்து போட முடியாது. இதுக்கு தனி செட்டப் தான் வந்து செட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த செட்டப்பில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இதை வந்து மாற்ற போகிறேன். அதாவது பெரிய செட்டப்பில் தான் மாற்றணும். சிமெண்ட் டேங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செட்டப்பில் மாற்றினா மட்டும்தான் இது வந்து நல்லா க்ரோத் ஆகும். நல்லாயிருக்கு, இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது இன்னும் வளர வளர ரெட்டையில் வந்து வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக வாங்கினது. இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 800 ரூபாய் பேரு. இருந்தாலும் வந்து இது வளர்கிறது க்ரோத்தை வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆசையாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் இதில் உள்ள இது. எனக்கு அந்த கேட்ஃபிஷ் வந்து வால்லாம் இந்த மாதிரி வந்து வரல, அது வந்து ஒரு மாதிரி கூர்மையாக தான் வந்துருந்துச்சு. அது போக வந்து மீசை தான் பயங்கரமாக வந்து வந்துருச்சு. அது எதனாலும் போட்டால் சாப்பிட்ருவோங்க. அது போக தண்ணி வந்து பயங்கரமாக கலங்கடிச்சிச்சு. ஸோ இது வந்து அந்த மாதிரி மாற்றாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு தான் நம்ம வந்து போடணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அவுட்லைன் கொடுத்த மாதிரி அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இருட்டான இதில் போட்டாலும் அந்த அவுட்லைன் வந்து அந்த லைட்டாக இது லைட் இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கே நல்லா தெளிவாக வந்து தெரியும். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் வாங்கின ஃபிஷ்லேயே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் ஃபிஷ்ஷு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.